இந்த உலகத்தில் தவறுகளே செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு மனிதர் நான் வந்து இது வரைக்கும் தவறே செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த தவறை நினச்சி நீங்கள் மறுபடியும் தோண்டு போய் இருக்காமல் அந்த தவறுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு மறுபடியும் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்படி பல முறை தவறு செய்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் அந்த நாட்டை ரொம்ப சீரும் சிறப்பமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா எப்போவுமே அவர் வேட்டைக்கு போகும்போது தனியாக தான் போவார். யாரையுமே துணைக்கு கூட்டு போக மாட்டார். அவர் மட்டும்தான் அவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போவார். ஒரு சமயம் எப்பவும் போல் அவர் வேட்டைக்காக கிளம்பி போயிட்டு இருந்தார். காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டார். காட்டுக்குள்ளே அடர்ந்த காடு அது. காட்டுக்குள்ளார போயிட்டு அவர் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் என்னென்னா ரொம்ப உள்ளே போயிட்டார். இப்போ சாயங்கால நேரம் ஆகிடுச்சு, கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி அதிகமாக இருளத்துக்குள்ளார நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் போன பாதை அவருக்கு மறந்துடுது. எந்த வழியில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஃபுல்லாகவே இருந்துருச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் தூரத்தில் ஒரு சின்ன விளக்கு ஒளி தெரியுது. சரி அங்கே யாரோ மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குதிரையை வேகமாக எடுத்துக்கிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை ஒன்று இருக்குது. இறங்கி போயிட்டு அந்த குடிசையில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அங்கே ஒரு மனிதர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த மனிதர் ரொம்ப ஏழைப்பட்டவர். அந்த மனிதர் ராஜாவை பார்த்த உடனே ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. அவருக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாமே கொடுத்து அங்கேயே தங்கிறதுக்கான ஏற்பாடுகளுமே பண்ணுறாரு. அந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி அதை வந்து கறியாக்கி அந்த கறியை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றுட்டு வந்து அது மூலமாக தான் அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ராஜாவுக்குமே தெரிய வருது. இப்போ காலை நேரம் ஆயிடுச்சு. வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா ராஜா வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏழை மனிதர்கிட்ட இங்கே பாருங்கப்பா, நீங்கள் வந்து என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டீங்க. இந்த மாதிரி உபசரிப்பு அது இந்த சமயத்தில் எனக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு பாக்கியம் தான் எனக்கு. இதுக்கு என்ன கைமாறு செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எது செஞ்சாலும் ஈடாகாது. ஏன்னா இந்த காட்டில் பல மிருகங்கள் இருக்குது. அது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. என்னால் முடிஞ்சது என்னென்னா இந்த காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு சந்தன காடு ஒன்று நான் வளர்த்துக்கிட்டு வரேன். அந்த முழு சந்தன காட்டையுமே உங்கள் பேரில் எழுதி வச்சிடுறேன். அதில் இருக்கிற எல்லா மரங்களுமே உங்களுக்கு சொந்தம். அதை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன சந்தன காட்டை இந்த மனிதருக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இந்த ஏழை மனிதருமே அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய சந்தன மரங்களாக இருக்குது. எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மரங்கள். இவர் எப்பவும் போல் ஒவ்வொரு மரமாக வெட்டி அந்த மரங்களை வந்து நெருப்பில் போட்டு எரித்து அதை கறியாக்கி அந்த கறியை எடுத்துக்கிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றுட்டு வர்றாரு. இது தினமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சந்தன மரமாக வெட்டி வெட்டி காலி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போ கிட்டத்தட்ட அந்த காட்டில் இருக்கிற முக்கால்வாசி மரங்களை காலி பண்ணிட்டார். இன்னும் கொஞ்சம் மரங்கள் தான் இருக்குது. அப்போது ஒரு சமயம் எப்பவும் போல இவர் போயிட்டு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் திடீர்னு அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையில் அவரால் வந்து அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை வந்து நெருப்பில் போட்டு எரித்து கறியாக்க முடியல. சரி இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. சரி வேறு வழி இல்லை, இந்த வெட்டின மரத்தை அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அந்த துண்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் விற்றுருவோம். எப்படியும் யாராவது விறகுக்காக அந்த மரங்களை வாங்குவாங்க, அந்த காசை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அவர் நினச்சது போலவே அந்த சந்தன மரத்தை துண்டு துண்டுகளாக வெட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே மார்க்கெட்டில் போய் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அங்கே இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே இவருடைய சந்தன மரத்தோட வாசனையை பார்த்து அப்படியே ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து எவ்வளோப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டைக்குமே ரொம்ப அதிகப்படியான பணத்தை இவர் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இவர் யோசிச்சு பார்க்குறாரு, என்னது இது, சாதாரண விறகு கட்டைகளுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதுக்கப்புறம் எப்போவுமே இவர் வந்து ரெகுலராக ஒரு கஸ்டமருக்கு கறி விற்பார். அந்த கஸ்டமரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு ஒன்றும் புரியலை, இந்த சாதாரண விறகு கட்டைகளுக்கு எல்லோரும் நிறையா பணம் கொடுக்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கஸ்டமர் வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வச்சிருக்கிற கட்டை வந்து சாதாரண கட்டை கிடையாது, இது வந்து ரொம்ப விலை உயர்ந்த சந்தன கட்டை, அது தரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது, இதோடய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது, அதனால தான் எல்லோருமே இதை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி சந்தன கட்டைகள் வேறு இருந்தாலையும் சொல்லு, நானே வந்து நல்ல ரேட்டுக்கு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்கிறாரு. இது கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த சந்தன காட்டில் இருந்த எல்லா சந்தன மரங்களுமே வெட்டி அதை கறியாக்கி விற்றுருக்காரு. அந்த கறிங்கிறது ரொம்ப கம்மி விலைக்கு தான் விற்றுருக்காரு. ஆனால் அதுவே அந்த சந்தன மரத்தோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவர் ரொம்ப பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறியிருப்பார். இவர் செஞ்ச தவற நினச்சி ரொம்ப வருந்துறாரு. அங்கேயே உக்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அழுதுகிட்டு இருக்க அதே சமயத்தில் அந்த மார்க்கெட் வழியாக ஒரு துறவி ஒருத்தர் வராரு. அந்த துறவி இந்த மனிதர் அழுகிறத பார்த்து, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு இந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி தான், இந்த நாட்டோட ராஜா வந்து எனக்கு ஒரு சந்தன காட்டை பரிசாக கொடுத்தாரு, ஆனால் அந்த சந்தன மரங்கள் இந்த அளவுக்கு விலைக்கு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, அது தெரியாமல் நான் வந்து நிறைய மரங்களை வெட்டி அந்த மரங்களெல்லாம் நெருப்பில் போட்டு எரித்து கறியாக்கி அந்த கறியை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விற்றுட்டேன், இப்போ இன்னும் ஒரு சில மரங்கள் தான் இருக்குது, இப்போ தான் எனக்கு தெரிய வருது இந்த சந்தன மரங்கள் ரொம்ப விலை உயர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தவறை வந்து என்னால் திருத்தவே முடியாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இப்போ நீ வருந்தி ஒன்றுமே ஆக போகிறதில்லப்பா, இப்போ மீதம் உங்கள்கிட்ட ஒரு சில மரங்கள் இருக்குது பார்த்தியா, அந்த மரங்களை நீ சரியாக பயன்படுத்து, அந்த மரங்களை வச்சியாவது உனக்கு கொஞ்சம் காசு வரும், அதை வச்சு உன்னுடைய நிலைமையை கொஞ்சம் உயர்த்திக்க, இப்போ நீ வருந்ததுனால எந்த பிரயோஜனம் கிடையாது, நீ செஞ்ச தப்பு திரும்ப மாற போகிறதும் கிடையாது, இந்த செஞ்ச தப்புலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டியோ அந்த விஷயத்தை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உயரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த சந்தன மரங்களை வெட்டி இவருடைய வாழ்க்கை தரத்தை கொஞ்சமாக உயர்த்திக்கிறாரு. இப்போ இந்த கதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா மக்களோட கதையும் தாங்க. நம்ம தினம் தினம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த தவறை நினச்சி நம்ம வருந்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. அந்த தவறுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ அதை வச்சு தான் அடுத்து நீங்கள் ரொம்ப நல்லபடியாக செயல்பட முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே தவறு செஞ்சு தான் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படி நீங்கள் தவறு செஞ்சு தான் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஆயில் பத்தாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், மற்ற மனிதர்கள் செஞ்ச தவறுகளிலிருந்து என்னென்னலாம் லெசன் எடுத்துக்க முடியுமோ அந்த பாடங்களை கற்றுக்க பாருங்கள். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் ஆல்ரெடி நிறைய பேர் தோற்றுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் பல விதமான விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு தோல்வி தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், ஆனால் வெற்றியிலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.